ஒன்று சேர்தல். திருக்குறள் ஒன்றே முக்காலடியிலான குறள்களை உடையது. இந்த தொடர்களுக்கெல்லாம் புலவர்மா நன்னன் அவர்கள் என்ன துலக்கம் தருகிறார்கள் கேட்டு தெளிவோமா? ஒன்று சேர்தல், ஒன்றாக சேர்தல், இரு மனங்களும் ஒரு மனமே எனும்படி ஒன்று சேர்தல் என்பர். ஒன்று சேர்தல் என்பதற்கு ஒன்றாக சேர்தல் என்பதே பொருள். ஒன்றும் ஒன்றும் சேர்ந்தால் பெரிய ஒன்று, ஒன்றும் ஒன்றும் சேர்ந்தால் ஒன்றுதான், ஒன்றும் ஒன்றும் சேர்ந்தால் இரண்டு ஒன்றுகள், ஒன்றும் ஒன்றும் சேர்ந்தால் இரண்டு. பார்ப்பவரின் தரத்திற்கு ஏற்பவே பொருள் புலப்பாடும் அமையும் என்பதற்கு இந்த எடுத்துக்காட்டுகள் போதிய விளக்கம் அளிக்கும் என தாம் நம்புவதாக புலவர்மா நன்னன் அவர்கள் கூறுகிறார். அப்பொடுப்பு பெய்த ஒப்பு மிகாது என்பது ஒரு கால நிலை கருத்து. இன்று அதுவே முகத்தல் அளவில் மிகுதி புலப்படாதாயினும் எடுத்தல் அளவில் நன்கு புலப்படக்கூடும் என்பது யாவருக்கும் புலப்படும் என்பது இக்கால நிலை கருத்தாதல் புலப்பட்டிருக்குமே என்று நம்மையும் சிந்திக்க தூண்டுகிறார்கள். திருக்குறள் ஒன்றே முக்கால் அடியிலான குறள்களை உடையது. இப்படி சிலர் பேசுவதையும் எழுதுவதையும் காண்கிற நாம் இதிலுள்ள ஒன்றே முக்கால் அடி என்பதை எண்ணி பார்ப்போமா? பாட்டில் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகிய உறுப்புகள் உண்டு. அவற்றுள் எழுத்துகளால் ஆனது அசை, அசைகளால் ஆனது சீர், சீர்களால் ஆனது அடி என்று கூறுவர். அடிகளில் இரு சீரடி, முச்சீரடி, நாற்சீரடி, ஐஞ்சீரடி, அரு சீரடி என்பன போன்று பல உள்ளன. இரண்டு சீர்களால் ஆனதும் ஓரடிதான். எட்டு சீர்களால் ஆனதும் ஓரடியே. நாலடி உயரம் உள்ளவனை முழு மனிதன் என்றும், மூன்றடி உயரம் உள்ள மனிதனை முக்கால் மனிதன் என்றும் சொல்லும் வழக்கம் உண்டா? திருக்குறளில் முதலடி நான்கு சீர்களாலும் இரண்டாம் அடி மூன்று சீர்களாலும் ஆக்கப்பட்டிருப்பினும் அவை இரண்டும் முழு அடிகளே. ஆகவே திருக்குறள் இரண்டு அடிகளால் ஆன பாக்களை கொண்டது என்பதுதான் சரி. ஓரடி முக்கால், ஈரடி முக்கால் என்று சிலர் கூறியிருப்பதும் தமக்கு தெரியாதது அன்று என்றும் கூறுகிறார் புலவர் மாநன் அவர்கள். தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் இத்தகைய பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் அருமையான விளக்கங்களை தருகிறார்கள். நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். இப்பதிவு பற்றிய தங்கள் மேலான கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு உதவுங்கள். இப்பதிவு பயனுள்ளதாக இருப்பின் உறவுக்கும் நட்புக்கும் பகிருங்கள். சிறப்பாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இக்கருத்துக்களை கொண்டு சேர்த்து அவர்களையும் சிந்திக்க தூண்டுங்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாமா?